இப்பெல்லாம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த டேட்டை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஃபேன்ஸ் என்ன தான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நடந்துட்டுருக்கு, அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன் ஹேஷ்டேக் காலிவுட் அப்டேட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டேக் விஜய். அட்லி டைரக்ஷனில் விஜய் அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நயன்தாரா ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. ஜாக்கி சராஃப், விவேக், கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்தோட நெக்ஸ்ட் ஷெடியூல் ஷூட்டிங்கை சென்னை இவிபி ஃபிலிம் சிட்டியில் நடத்த போகிறதாகவும், 70 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. படத்தை AGS என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சிம்பு. வந்தா ராஜாவாதான் வருவேன் படத்துக்கு அப்புறமா சிம்பு வெங்கட் பிரபுவோட மாநாடு படத்துலையும், கன்னட படம் மஃப்டியோட ரீமேக்லேயும், லெஜண்டரி ஆக்டர் MR ராதாவோட பயோபிக்லேயும் நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததாக AM ரத்னம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் சிவகார்த்திகேயன். தமிழ் சினிமாவோட முக்கியமான ஹீரோவாக மாறி இருக்கிற சிவகார்த்திகேயன் மெயின் லீடில் நடிச்சிருக்கிற மிஸ்டர் லோக்கல் படம் May 17 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கான சில பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நயன்தாரா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லரையும் படத்தில் இருந்து மேனா மினிக்கின்ற சிங்கிள் ட்ராக்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் த்ரிஷா. தமிழ் சினிமாவில் லீடிங் ஆக்ட்ரஸாக இருக்கிற த்ரிஷா 96 பேட்ட படங்களுக்கு அப்புறமா பரமபத விளையாட்டு படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காங்க. 24 Hours ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு அம்ரிஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கல் பேஸ்டு த்ரில்லர் ஃபிலிமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டேக் ஆர்யா. மகாமுனி, டெடி மாதிரியான படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காரு ஆர்யா. ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் மரகத நாணயம் ஃபேம் ARK சரவணன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகி இருந்தார். இப்போ அந்த படத்துக்கு மின்னல் வீரன்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ARK சரவணன் மின்னல் வீரன் படத்தை அதர்வா பார்வதி நாயரை வச்சு எடுக்க கமிட் பண்ணியிருந்தாரு. பட் சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த படம் டிராப் ஆகி இருந்தது. இப்போ அதே ஸ்கிரிப்டை ஆர்யாவை வச்சு ஷூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க.